உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்திருக்கும் இந்திய வெளியுறவு செயலாளர் வினய் மோகன் குவத்ரா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இன்று செவ்வாய்க்கிழமை பாதுகாப்பு அமைச்சில் சந்தித்து கலந்துரையாடினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை பலப்படுத்திக் கொண்டு இரு நாட்டு மக்களுக்கும் பலனளிக்கும் வகையில் சமூக மற்றும் பொருளாதார இலக்குகளை அடைந்து கொள்வது தொடர்பிலும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் மறுசீரமைப்பு வேலைத்திட்டம் தொடர்பில் இந்திய வெளியுறவு செயலாளருக்கு தெளிவுபடுத்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பொருளாதார நெருக்கடியின் போது இலங்கைக்கு இந்தியா வழங்கி வரும் தொடர்ச்சியான ஒத்துழைப்புக்கும் நன்றி தெரிவித்தார். அதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அடுத்த இந்திய விஜயம் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்ததோடு தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குளம் பிரதானியுமான சாகர் ரத்நாயக்கவையும் இந்திய வெளியுறவு செயலாளர் வினய் மோகன் குவத்ரா சந்தித்து கலந்துரையாடினார். ஈரான் கலாச்சார நிலையத்தின் ஏற்பாட்டில் இலங்கை ஈரான் சிறுவர் நட்புறவு வாரம் இன்று செவ்வாய்க்கிழமை கொழும்பு பொது நூலகத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கொழும்பு பொது நூலகத்தின் ஆதரவுடன் ஈரான் கலாச்சார நிலையம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. ஈரான் கலாச்சார கவுன்சிலர் கலாநிதி பஹ்மன் மு அசாமி தலைமையில் நடைபெற்ற ஆரம்ப வைபவத்தில் பிரதம அதிதியாக அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் கொழும்பு பொது நூலகத்தின் பிரதம நூலகர் திருமதி வருணி கங்காபட ஆராய்ச்சி நூலக முக்கியஸ்தர்கள் ஈரான் கலாச்சார நிலைய அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். கொழும்பு மாவட்டத்தில் உள்ள 5 பாடசாலைகளிலிருந்து சுமார் 100 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இம்மாணவர்களுக்கு ஈரானிலிருந்து வருகை தந்துள்ள நடமாடும் சர்வதேச அருங்காட்சியக தூதுவர்கள் பயிற்சிகளை வழங்கினர். குறிப்பாக கைவினைப் பொருட்கள், சித்திரம் வரைதல், மொழி இலக்கணம், நாடகம் என்பவற்றுடன் சிறார்களுக்கான திரைப்பட கண்காட்சி மற்றும் அவர்களுக்கான பயிற்சி பற்றறை என்பன இடம்பெற்றன. இன்று ஆரம்பித்த சிறுவர் நட்புறவு வாரம் தொடர்ச்சியாக 5 தினங்கள் நடைபெற உள்ளதுடன் எதிர்வரும் சனிக்கிழமை முடிவடையும். இந்நிகழ்வில் கொழும்பு பொது நூலகத்தின் பிரதம நூலகர் திருமதி வருணி கங்காபட ஆராய்ச்சி, ஈரான் கலாச்சார நிலைய கவுன்சிலர் பர்மன் முசாமி, அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க ஆகியோர்கள் உரையாற்றினர். பிரதம அதிதியாக கலந்து கொண்ட அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் மாணவர்களின் கைவினைப் பொருட்களை பார்வையிட்டதுடன் மாணவர்களுடன் உரையாடினர். பொது நூலகத்தில் உள்ள ஈரான் நூலக பிரிவையும் பார்வையிட்டனர். எதிர்வரும் சனிக்கிழமை வரை பொதுமக்கள் தனது சிறார்களை அழைத்து சென்று இதனை பார்வையிட முடியும். சுற்றாடல் அமைச்சர் நசீர் அகமட்டின் வேண்டுகோளுக்கிணங்க கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் பகிர்ந்தளித்த 400 பாடசாலை பைகளை விநியோகிக்கும் நிகழ்வு இன்று செவ்வாய்க்கிழமை ஏறாவூரில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மத்திய வலய கல்வி பணிப்பாளர் SMM அமீர் தலைமையில் நகரசபையின் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற இவ்வைபவத்தில் அமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமட் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். காத்தான்குடி, ரூபஃப், ஏறாவூர் மற்றும் கோரளைப்பற்று மேற்கு ஆகிய பிரதேசங்களில் உள்ள 27 பாடசாலைகளில் பொருளாதாரம் குறைந்த 400 மாணவர்களுக்கான இந்த பைகள் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளின் அதிபர்களிடம் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐகானை அழுத்தவும்.